இது கேஜெட்ஸ் நியூஸ் 7. இந்த பேஜுக்காக கும்பகோணத்திலேருந்து உங்கள் விஸ்வா. இன்றைக்கி நம்ம என்ன அப்ளிகேஷன் பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, இந்த அப்ளிகேஷன் தான் கிஃப்ட் மீ ப்ரோ. இந்த கிஃப்ட் மீ ப்ரோங்கிறது என்ன அப்ளிகேஷன், எதுக்காக இது பயன்படுதுன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து மொபைலில் இப்போ ஃபோட்டோஸ் வச்சுருப்போம். ஃபோட்டோஸ் இப்போ ஒரு 10 ஃபோட்டோ வச்சுருக்கோம், 20 ஃபோட்டோஸ் வச்சுருக்கோன்னா, அந்த 20 ஃபோட்டோவையும் ஒரே ஃபோட்டோவாக ஸ்லைடிங், அதாவது ஒன்றோடு ஒன்று மாறுற மாதிரி ஒரு இமேஜ் மாதிரி மாற்றிக்கிறது, அதாவது கிஃப்ட் இமேஜ்னு சொல்லுவோம். அது கிஃப்ட் இமேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சில இதில் சில சைட்டில் பார்ப்பீங்க, அப்படியே ஒரு இமேஜ் இருக்கும், ஆனால் அது பட்டுக்காக பை த பை ஸ்லைடிங் ஆகிட்டே இருக்கும் அழகாக. இப்போ நம்ம ஒரு இமேஜ், ஒரு 10 இமேஜை வந்து ஒரு இமேஜ்லேயே பின் பண்ணி வைக்கிறது, அதாவது ஸ்லைடிங் பண்ணுற மாதிரி இந்த அப்ளிகேஷன். இது ப்ரோ வெர்ஷன் தான் இது. இந்த அப்ளிகேஷனோட லிங்க் வந்து நான் பேஜுக்கு மேலே கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் டவுன்லோட் பண்ணிங்க. உங்களுக்கு நீங்கள் டவுன்லோடு பண்ணி உபயோகப்பட்டாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் கண்டிப்பாக கட்டாயமாக ஷேர் பண்ணுங்கள். ஓகே, இந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணிவிட்டு ஓப்பன் பண்ணிங்க. ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே இப்படி தான் வரும். இதுக்கு எந்த ஒரு மெயில் ஐடியா அதுக்குது எதுவுமே தேவையில்லை. ஃபஸ்ட்டு எடுத்தோன்னே கேமரா இருக்குது, நீங்கள் கேமராவில் போய்ட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு கூட நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இம்போர்ட், மூணாவது பார்த்தீங்கன்னா வீடியோ, நாலாவது ஆல்பம். இந்த ஆல்பம் பார்த்திங்கன்னா ஆல்பத்தில் நீங்கள் என்ன வச்சுருக்கீங்களோ அந்த இமேஜஸ் வரும். அடுத்து பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்திங்கன்னா, இப்போ நீங்கள் வீடியோ போயிட்டு இது பண்ணுறது, இதோட இது இமேஜுக்கு தான் இது பெட்ரு. ஓகேங்களா, இப்போ இந்த இம்போர்ட்டில் போனீங்கன்னா உங்களுக்கு உங்களோட கேலரியில் இருக்க எல்லா இமேஜஸும் ஓப்பன் ஆகும். நான் ஜஸ்ட்டு பாருங்கள், நான் இப்போ என்னோடய இமேஜஸை நான் சூஸ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு என்ன இமேஜஸ் வேணுமோ அதை சூஸ் பண்ணிவிட்டு டன் கொடுத்துருங்க. கொஞ்ச நேரம் ப்ராசஸ் ஆகும், நீங்கள் எத்தனை இமேஜஸ் ஆட் பண்ணுறீங்களோ அதுக்கேற்றபடி இது ப்ராசஸ் ஆகும். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் ப்ராசஸ். ஏன்னா இது ஒரு கிஃப்ட்டு, அப்படியே ஒரு மாதிரி 3D எஃபெக்டில் நம்ம இமேஜஸை மாற்றிக்கிறது, 10 இமேஜஸை ஒரே இமேஜஸ் மாதிரி சென்ட் பண்ணுறது, இதுதான் இந்த அப்ளிகேஷனோட ஒரு இது. பார்த்தீங்கன்னா இதில் என்ன ஒரு 3D எஃபெக்ட்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு கீழே அந்த குழந்தைங்கள் படம்லாம் இருக்குது பார்த்துங்க, நோன் நாட் 1 நாட் 2, இந்த இதில் வந்து இந்த இத்தனை கேட்டகரியில் நம்ம அதை பிளாக் அண்ட் ஒயிட்டு அப்படி இப்படி எல்லாமே மாற்றிக்கலாம். இதிலே பாருங்கள், ஒவ்வொரு இதையும் நான் சூஸ் பண்ணிகிட்டே வரேன் பாருங்கள். இதை மாதிரி நீங்கள் சூஸ் பண்ணிக்கிறது தான் இந்த கீழே இருக்கிறது. இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மேலே அந்த மூணு டாட்ஸ் இருக்குது பாருங்கள், நல்லா பாருங்கள், இந்த ஒரு கிலோ மூணு கோடு மாதிரி. இது வந்து பார்த்தீங்கன்னா பிரைட்னஸை குறைக்கிறது ஏற்றுறது, பிரைட்னஸ்ஸு இது குறைக்கிறது ஏற்றுறது. ரெண்டாவது உள்ளது அதே தான், கலர் இது பண்ணிக்கிறது, இன்வர்ஸ் பண்ணிக்கிறது. இது வந்து சுத்தமாக இருட்டில் இருக்க மாதிரி இருக்கும், இது கொஞ்சம் பிரைட்டாக பார்க்க நல்லாயிருக்கும். இப்படி வச்சுக்கிங்க. ரெண்டாவது உள்ளது பார்த்தீங்கன்னா இது எடிட் பண்ணுறது, இதில் தேவையில்லாத ஃபோட்டோ அதிகமாக ஆட் பண்ணிட்டோம், ரிமூவ் பண்ணணுன்னா இந்த ஃபோட்டோவை டிக் பண்ணிவிட்டு இன்ட் அடிச்சிட்டிங்கன்னா அது போயிடும். உங்களுக்கு தேவையில்லாத இமேஜஸை ரெடியூஸ் பண்ணணும், இதே மாதிரி ப்ளஸ் பண்ணணும், ஆட் பண்ணணுன்னா இதில் போய்ட்டு இந்த ப்ளஸ் இருக்குது பார்த்தீங்களா, ப்ளஸ்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதில் எது வேணுமோ அதை போய்ட்டு சூஸ் பண்ணிவிட்டு ஓகே கொடுத்தீங்கன்னா இதில் அடிஷ்னலாக ஆட் ஆகிடும். அடிஷ்னலாக ஆட் ஆகுது பார்த்தீங்களா. அடுத்தது மூணாவதாக இருக்குது பாருங்கள், இந்த ரன் பண்ணுற மாதிரி ஓடுற மாதிரி ஒரு பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு செட்டிங்கு, ரெண்டாவது அந்த ஃபோட்டோஸை எடிட் பண்ணுறது, மூணாவது பார்த்தீங்கன்னா இதுதான் ஸ்பீடை குறைக்கிறது. சுத்தமாக குறைச்சிட்டிங்கன்னா ஒன்று 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 ஒன்றா ஸ்லைண்டிங் ஆகும். நீங்கள் இதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு என்ன ஸ்பீடுக்கு வேணுமோ அதை இதில் ஆட்டோ இது பண்ணிக்கலாம். அதே மாதிரி ரிவைஸில் இப்படி முன்ன பின்னா வர்றது, இதுதான் இதோட கேட்டகரி. இதில் வச்சிங்கன்னா இப்படி ரிவேஸில் வரும், இதை மாதிரி வைக்கிறது. இது நான் டிஃபால்ட்டே வச்சிட்றேன். நாலாவது பார்த்திங்கன்னா டெக்ஸ்ட்டு வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணாலும் டெக்ஸ்ட்டு சூஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட்டு ஒன்று கொடுக்குறேன் பாருங்கள். கொடுத்துட்டு டிக்கு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ சென்டரில் அது விஸ்வாங்கிறது வரும். இது தான் இதுக்கு உள்ளது. நாலாவது பார்த்திங்கன்னா இந்த கண்ணாடி இருக்குது பார்த்திங்களா, நல்லா பார்த்துங்க. இந்த நாலாவதாக இருக்கிறத தொட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இமேஜஸ் உங்களுக்கு கிடைக்கும். இமேஜஸ் வேணாலும் வச்சுக்கலாம். இதோட சைஸை குறைக்கணும்னா சைடு கார்னரில் ஏதோ ஒரு இடத்துல வச்சு அழுத்தி பிடிச்சிங்கன்னா, இல்லைன்னா அந்த இமேஜஸை ரெண்டு கையால் அழுத்தி பிடிச்சிங்கனாலும் இது சுருங்கும். அப்படியே சுருங்கும், நீங்கள் எடுத்துகிட்டு போய்ட்டு இங்கே வச்சுக்கலாம். இது தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா லேசாக அதை டச் பண்ணிவிட்டு டிலீட் அடிச்சிங்கன்னா அது போயிடும். டெக்ஸ்ட்டும் தேவையில்லைன்னா அதை டச் பண்ணிவிட்டு டிலீட் அடிச்சிங்கன்னா டிலீட் போயிடும். இப்போ ஜஸ்ட் இதை மாதிரி வச்சுட்டு கூட ஓகே கொடுத்து மேலே இம்போர்ட் மேலே ஒரு இதோ தெரியுது பாருங்கள், அதை டச் பண்ணிங்கன்னா அது சேவ் ஆகும். உங்களுக்கு இமேஜஸை எப்படி வேணுமோ உங்களுக்கு எடிட் பண்ணிக்கிட்டு
இது பார்த்தீங்கன்னா கார்னர் ஃபோட்டோவுக்கு கார்னர் கொடு. இப்போ வந்து கார்னர் நான் எதுவும் வைக்கல, கார்னர் ஃபோட்டோ. இப்போ இதில் மாதிரி கார்னர் ஷேப் ஷேப் கார்னர் கொடுத்துக்கலாம் உங்களுக்கு, அது மாதிரி கொடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி பல விதங்களில் நீங்கள் 3D எஃபெக்டில் மாற்றிக்கலாம். இது போல் மாற்றிக்கிட்டு நீங்கள் மேலே சேவ் கொடுத்தீங்கன்னா இப்படி வரும். இதுதான் ரொம்ப முக்கியமான கட்டம். இது என்ன ஃபஸ்ட்டு இருக்குது பாருங்கள், ஆட்டோன்னு இருக்குல்ல, நல்லா இதுதான் இந்த அப்ளிகேஷன்லே முக்கியமானது பார்த்தீங்கன்னா, ஆட்டோ GIF கிஃப்ட் மோடு. இந்த கிஃப்ட் மோடுன்னு வருது பார்த்தீங்களா, இந்த ஆட்டோ GIF இந்த மோடு அண்டு MP4 வீடியோ ஃபார்மேட். உங்கள் இமேஜஸை வீடியோ ஃபார்மேட்டில் மாற்றுறதும் GIF கிஃப்ட் மோடில் மாற்றுறதும் ஆட்டோ மோடில் அதுவே சேவாக வர்றதும் இதில் தான் இருக்குது. இப்போ இந்த GIF தான் இந்த அப்ளிகேஷனோட தனித்துவமான ஒரு விஷயம். இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்க எல்லா படமும் ஒரே இமேஜாக மாறிடும். இந்த கீழே இருக்க இந்த எதில் நீங்கள் இதில் சூஸ் பண்ணி வைக்கிறீங்களோ அதில் வச்சுட்டு மேலே ஃபஸ்ட்டு ஆப்ஷன் சேவ் இன் டு ஆல்பம் அது கொடுத்தீங்கன்னா இமேஜஸ் வந்து அது ஒரே இதாக கன்வெர்ட் பண்ணி சேவ் பண்ணும். அது சேவ் ஆனோடனே நான் காட்டுறேன் பாருங்கள். இப்போ அது சேவ் ஆகிடுச்சு சரிங்களா. அடுத்தது MP4 ஃபார்மெட்லேயும் வச்சு அதை நான் சேவ் கொடுக்குறேன். நம்ம போய் ஃபைல் மேனேஜரில் பார்த்துக்கலாம் சரிங்களா. இப்போ இதை நான் போய்ட்டு ஃபைல் மேனேஜரில் ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த ஃபைல் இப்போ சேவ் பண்ண பார்த்தீங்களா, அந்த ஃபோட்டோஸ் அது வந்து தோலாக இருக்குது பாருங்கள். இப்போ நான் எத்தனை இமேஜஸ் சூஸ் பண்ணோனோ அது எல்லாமே ஒரே இமேஜஸாக மாறி இதோட இருக்குது பாருங்கள். இதோட டீட்டெயில் பார்ப்போம். இப்போ எல்லாமே சேர்த்து பார்த்தீங்கன்னா 1.93 MB இருக்குது ஃபைல் சைஸு. ஏன்னா நம்ம 10 இமேஜஸும் ஒரே இதாக மாற்றிட்டோம். இதை அப்படியே எடுத்துகிட்டு போயிட்டு நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு வாட்ஸ்அப்லேயோ எதுலேயோ உங்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்க வாய்ப்பு உண்டு. இதில் உங்கள் எந்த கேட்டகரியில் வேணுமோ அந்த கேட்டகரியில் நீங்கள் இதை ஷேர் பண்ணிக்கலாம். இது MP4 ஃபார்மெட்டெலாம் சேவ் பண்ணோம்ல, அதை பார்ப்போம் பாருங்கள். 1 செகண்ட் தான் இருக்கும் அந்த வீடியோ, 1 செகண்ட்லேயே உங்களுக்கு எல்லாம் ஸ்ப்ரிட் ஆகும் பாருங்கள். தட்ஸ் ஆல், அவ்வளோதான். எல்லா இமேஜஸும் 1 நிமிஷத்துலே ஸ்ப்ரிட் ஆகிட்டு உங்களுக்கு வந்துடும். MP4 ஃபார்மெட்டில் வைக்கிற மாதிரி இருந்தால் இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதோட டீட்டெயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 96 MB வரும். 1 செகண்டுக்கு தான் அது MP4 சேவ் பண்ணும். பட் ஆனால் இமேஜ் வந்து கரெக்டாக இருக்கும். நல்லது ஒரு அப்ளிகேஷன் இது, பாருங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் நல்லதொரு தகவலோட கேஜெட் நியூஸ் 1 ஃபேஸ்புக் பேஜில் உங்களை வந்து சந்திக்கிறேன். குட் லக்.